பூம் வித்மகே, பத்மகி தீமகி, தன்னோ தந்தி பிரஸ்தோதயா பூம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் நட்சத்திர அடிப்படையில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் எந்த தெய்வத்தை எந்த நாளில் வழிபடணும் அப்படிங்கிற விஷயத்தை கடந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருவாதிரை நட்சத்திரம் அதாவது மிகப்பெரிய தீர்க்கமான சிந்தனைகளும் அதே சமயம்

காப்பாற்றக்கூடிய சக்தி நிறைந்த இந்த சிவபெருமானுடைய அந்த பாதத்தை வந்து நம்ம வந்து வழிபாடு வச்சுக்கக்கூடிய அமைப்பில் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு எல்லோருக்குமே இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த மாதிரியான திருவாதிரையில் பிறந்தவங்க உங்களுடைய வாழ்க்கையில் திருப்தி கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சிவபெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் சிவபெருமானுடைய வழிபாடு எந்த நாளில் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாட்களில் வச்சுக்கிறது சிறப்பு அப்படிங்கிறத கடந்த நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிக்கிறோம் இதே சிவபெருமானுடைய வழிபாடு பிரதோஷ வழிபாடுகள் அதாவது மாதத்துக்கு இரண்டு முறை வரக்கூடிய பிரதோஷ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரதோஷ நாட்கள் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் உங்களுடைய நட்சத்திரம் திருவாதிரையாகவே இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாகவே இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு வகையில் பாதகம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா அந்த பாதகத்தை அடியோடு விரட்டக்கூடிய அதாவது எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் எவ்வளவு யோகம் இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் தோஷம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் கண்ணுக்கு தெரிந்த அல்லது தெரியாத அல்லது மறைந்த ஒரு சில தோஷங்கள் இருந்துகிட்ருக்கும் அந்த மாதிரியான உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிற தோஷங்களை விலக்கி வைக்கக்கூடிய அல்லது அந்த பிற தோஷங்களிலிருந்து உங்களை தற்காக்கக்கூடிய அமைப்பு இந்த பிரதோஷ வழிபாட்டுக்கு நிச்சயமாகவே இருந்துட்டு இருக்குது அந்த பிரதோஷ வழிபாடு வந்து இந்த மாதிரியான திருவாதிரையில் பிறந்தவங்க வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய உன்னதத்தை மிகப்பெரிய உயர்வுகளை இந்த காலம் கலிகாலமாகவே இருந்தால் கூட நிலையான வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடிய கௌரவமான அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த பிரதோஷ வழிபாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே பிரதோஷம் சொல்லுவாங்க இல்லையா ஒரு பிரதோஷ வழிபாடு வச்சுக்கிட்டாலே நூறு நாள் கோயிலுக்கு போன மாதிரியான நூறு முறை பிரார்த்தனை பண்ண மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துட்டு இருக்கிறதா சொல்லுவாங்க அந்த அமைப்பு திரு திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி திருவாதிரையில் பிறந்தவங்க உங்களுடைய வீட்டில் வந்து நடனமாடக்கூடிய நடராஜர் சிலை அதாவது நடன கோலத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் சிலை வந்து நல்லது அந்த நடராஜர் சிலையை வந்து சிலையாக இல்லாமல் ஒரு படமாக இருந்து அந்த படத்துக்கு முன்னாடி நீங்க பிரார்த்தனை வச்சுக்கிறது ஒரு சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் இது வந்து திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் திருவாதிரையில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிவபெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு வந்து சிவபெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு அதே மாதிரி சிவராத்திரி வரக்கூடிய நாட்களில் இந்த திருவாதிரையில் பிறந்தவங்க வந்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்க முடியாத ஒரு அமைப்பில் உள்ளவங்க கூட உங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்யறது மிக மிக சிறப்பாக இருக்கும் ஒரு மனுஷால் வந்து சாதாரணமாக இருந்தார் அப்படின்னா அவர் வந்து பெயர் சொல்லி அழைப்போம் அதுவே அவர் வந்து பிரபல்யமாக இருந்தாருன்னு வைங்களே அவருக்கு பெயருக்கு முன்னாடி திரு அப்படிங்கிற ஒரு மரியாதை கொடுப்போம் அந்த மாதிரி திருவாதிரையில் பிறந்தவங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மரியாதை கிடைக்கணும் மிகப்பெரிய கௌரவம் கிடைக்கணும் மிகப்பெரிய பதவி கிடைக்கணும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு தனி கௌரவம் அமையணும் அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் வந்து நல்ல மரியாதை கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துக்கு நல்ல கௌரவம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வழிபாடு சிவபெருமானுடைய வழிபாடு அதே மாதிரி சிவராத்திரி வரக்கூடிய நாட்கள்லையும் சிவபெருமானுடைய வழிபாடு வச்சுக்கலாம் அதே மாதிரி பிரதோஷ நாட்கள்லையும் வந்து இந்த பிரதோஷ வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கோம் இந்த பிரதோஷ வழிபாடுகளுக்கு போகிற நிறைய பேர் வந்து நம்ம சாமி கும்புறோம் பிரார்த்தனை வேண்டுதல் வச்சுக்கிறோம் நம்ம ஆசைகளை வந்து அந்த சிவபெருமான் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி உள்ளவங்க இந்த நந்தி பெருமாள் கிட்ட திருவாதிரையில் பிறந்தவங்க நந்தி பகவானுடைய காதல உங்களுடைய பிரச்சனையோ அல்லது உங்களுடைய வேண்டுதலோ உங்களுடைய ஆசையோ உங்களுடைய எதிர்பார்ப்புகளை வந்து மௌனமான முறையில் சொல்லக்கூடிய அதாவது வாய் வாய் மட்டும்தான் அசையணும் உதடு மட்டும்தான் தான் அந்த பிரார்த்தனை நினச்சிக்கணும் சத்தம் போட்டு சொல்லக்கூடாது நந்தி பகவான் கிட்ட அந்த நந்தி பகவான் கிட்ட பிரதோஷ வேலைகளில் அதாவது அந்தி நேரத்தில் உங்களுடைய பொந்தையில் உள்ள கஷ்டங்களை நந்தி பகவான் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அந்த விஷயத்தை வந்து திருவாதிரையில் பிறந்தவங்க பிரதோஷ நாள் என்று பிரதோஷ வழிபாடு என்று செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாருகிட்டமே சொல்ல முடியாத துக்கம் இருக்கும் இல்லையா நம்ம சொல்லுவோம் தாய் தான் முக்கியம் தகப்பன் தான் முக்கியம் பெத்தவங்க தான்

இல்லையா அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க யாருக்கிட்டமே சொல்ல முடியாத அந்த விஷயத்தை யாருக்கிட்டமே சொல்ல முடியாத அந்த அவமானத்தை யாருகிட்டமே சொல்ல பகிர்ந்துக்க முடியாத அந்த சோகமான கவலையை நந்தி பெருமான் கிட்ட பிரதோஷத்தன்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து அதாவது பல பேருக்கு தலைவனாக மிகப்பெரிய அமைப்புள்ளவராக உள்ளவராக மிகப்பெரிய அதிகாரம் உள்ளவராக மிகப்பெரிய செல்வம் உள்ளவராக மிகப்பெரிய வளம் அப்படிங்கிறத விட மிகப்பெரிய மனம் படைத்தவராக அந்த உலகத்தில் வளம் பெற முடியும் விஷயத்தை நீங்கள் வாழ்நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும் முடியும் அந்த வகையில் பிறந்தவங்க வந்து எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் பயம் பயம் போக்கக்கூடிய போக்கக்கூடிய சிவ வழிபாடு வழிபாடு வச்சுக்கிறது அல்லது 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 நாமத்தை அடிக்கடி உச்சரிக்கிறது இந்த சிவபெருமானுடைய பிரதோஷ நாட்களிலேயோ உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாட்களிலேயோ நீங்கள் இந்த மாதிரியான வழிபாடுகளோ அல்லது சின்ன சின்ன தான தர்மங்களோ இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் குறிப்பாக பிறந்தவங்க பிரதோஷத்தன்றோ அல்லது சிவபெருமானுடைய கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது அங்கே நம்ம வந்து தேங்காய் பழம் கொடுக்கிற மாதிரி அர்ஜனைக்காக அந்த தேங்காயில் வந்து அந்த சிவபெருமானுடைய மூணு கண்ணு வரும் அந்த தேங்காயில் வந்து அந்த குடிமையை அந்த குடிமைக்கு உட்பக்கம் வந்து மூணு குழிகள் இருக்கும் அது சிவபெருமானுடைய கண்களாக நமக்கு வந்து சாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி அந்த குடிமையுள்ள பகுதியான அந்த தேங்காயை வந்து சிவபெருமானுடைய இருந்து அந்த தேங்காயை வந்து கொஞ்சமாவது நீங்க சாப்பிட்டு வந்துருந்தீங்க அப்படின்னா உடல் ரீதியான வரக்கூடிய நோய்கள் வந்து தவிர்க்கப்படக்கூடியது அல்லது உடல் ரீதியான வகையில் உங்களுக்கு தீராத நோய் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதற்கு ஏதாவது ஒரு மருந்து எடுத்தோம் அப்படின்னா

தர முடியும் எது எப்படி இருந்தாலும் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்க கூட விருந்து சாப்பிடக்கூடிய தகுதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆன்மீகத்துக்கு உண்டான சிறப்புங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பக்குவமாகவும் அதே சமயத்தில் நிச்சயமாகவும் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஏரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்